அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஜாதகர் ஒரு வாழ்க்கையை அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு யோகம் இருக்குதான்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ அந்த ஆளுமை திறன், வேலைக்கான அந்த சக்தி, எதையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி, அல்லது நோய் வந்துச்சுன்னா நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு தாங்கும், அதை நோய் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்குதா, அகத்துக்கு சாதகமாக இருக்குதா, புறத்துக்கு சாதகமாக இருக்கா, அல்லது நோய்க்கு சாதகமாக இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு ஜாதகத்துலேயும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடணும். ஸோ அதனால் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜாதகர் என்ன மாதிரி தன்மைகளை கொண்டவர் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம லக்னத்தை தான் நம்ம பார்ப்போம். லக்னத்துக்கு சப்லாடா புதன் ஒன்றாம் பாவத்துக்கு மட்டும் அல்லாமல் சந்திக்கும் நபர்கள் கணவன் அல்லது மனைவி, தொழில், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் காட்டக்கூடிய ஏழாம் பாவத்துக்கும் புதன் சப்லாடா வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் ஜாதகருக்கு இருக்கும். அது எப்படி செயல்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்பு கொண்ட பாவங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ புதன் 1-7 அப்படிங்கிற ரெண்டு பாவத்துக்கு கூட்டு விளைவுகளாக வந்திருக்கு. இது சப்லாட் அளவில், சப்லாட் அளவில் என்ன தொடர்புகள் இருக்குது, அதற்கு கூட குறைச்சலாக ஏதாவது சப்சப்லாட்ல ஸ்டார் லாட்ல பாவங்கள் இருக்குதா அப்படின்னு எக்ஸ்டென்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ புதன் 1-7 சப்லாடாக வந்திருக்கு. ஸோ எப்போதுமே சமுதாயத்தோடு இணைஞ்சிருக்கிறது, அல்லது வந்து ஒரு கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தன்னை போலவே மனைவி அமைகிறது, ஸோ அல்லது ஜோடி அமைகிறது, அல்லது மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் நம்ம 1-7 சொல்லுவோம். பட் அதெல்லாம் அப்படித்தான் இருக்குதா அப்படின்னு தான் இன்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் 1-7 சாதகமாக இருந்தால் அவங்க அதனுடைய தாக்கத்தை அதிகமாக இருக்கும், இல்லைனா அந்த தாக்கத்தை எதிர்மறையாகவும் செயல்படுத்தலாம். ஸோ இந்த 1-7 கூட்டு விளைவுகளாக புதன் வந்திருக்கு. இப்போ புதன் அப்படின்னாலே நமக்கு புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி, ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ப்பாக எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளுதல், ஸோ வியாபார நோக்கம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது, அந்த கிரகங்கள் என்ன பாவங்களை தன்னோடு வச்சுருக்குதோ அதுதான் புதன் லக்னத்தினுடைய இயக்கமாகவும் ஏழாம் பாவத்தினுடைய செயல்பாடுகளாகவும் இருக்கும். இப்போ புதன் நட்சத்திரமாக சுக்கிரனை வச்சிட்ருக்கு, சுக்கிரனை தொடர்பு கொள்ளுது. இது நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த புதன் செய்யக்கூடிய முதல் சம்பவம், ஸ்டார்டிங். இப்போ ஒருத்தர் என்ன எண்ணம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு அப்பியரன்ஸ், அல்லது முதல்ல உதிக்கிற எண்ணம், முதல்ல ஒரு ஆரம்பகால ஒரு விஷயங்கள் எப்படி தொடங்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த நட்சத்திர சம்பவம் தான் காட்டும். நட்சத்திரம் சுக்கிரன் 2, 11, 12 சப்லாடாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முரண்பட்ட பாவங்களுக்கு சப்லாடாக இருக்குது. 2, 12 இருக்குது, 11 பாவத்துக்கும் இருக்குது. பொதுவாக நம்ம 11 பாவம் இருந்துச்சுன்னா 12 பாவம் பொதுவாக நம்ம செயல்படாதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரம்ப பகுதியை வச்சு பார்த்தோன்னா நமக்கு இங்கே 2, 11 அப்படிங்கிற இந்த பாவம் தான் இங்கே நமக்கு செயல்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த 11 பாவம் இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 கணக்கு போடுங்க, 11 கணக்கு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு, இந்த பாவ தொடர்புகள் 8வது பாவமாக வருது, எந்த அளவுக்கு அது வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. 2 கணக்கு போட்டிங்கன்னா இந்த 11வது பாவம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வருது. அப்போது 2-11 பாவம் 10வது பாவமாக இருக்குது. இந்த 11வது பாவத்துக்கு 2வது பாவம் 8வது பாவமாக வருதுன்னு பாருங்கள், 11, 12, 1, 2 4வது பாவமாக வருது. அப்போது எப்போதுமே 4, 10 சமசப்தம் பாவம், இதிலிருந்து அது 4 இருந்தால் அதுலேருந்து இது 10 இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த விஷயங்கள் 2ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவமும், 11ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவமும் சாதகமான பாவங்கள் தான். ஆரம்ப பகுதி 2, 11 தான் இயங்கும். அப்போது ஆனால் இந்த 12ஆம் பாவம் கூட இருக்குது, ஆனால் தொடர்புகளை பார்த்தீங்கன்னா 2, 6, 12 வருது. அது ஏன் நம்ம பார்க்கலாம். இப்போ நட்சத்திர சம்பவம் 2, 11, 12 அப்படின்ற 3 பாவங்களை காட்டினால் கூட 12ஆம் பாவம் அப்படிங்கிறது 11ஆம் பாவம் இருந்தால் உடனே செயல்படாது. அப்போ ஆரம்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் தான், அது ஒரு சம்பவமாக இருக்குது இந்த சப்லாட் அளவில். 11 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியம், முழுமையான திருப்தி, சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்குற பாவம். 2ங்கிற பொருளாதார சிந்தனைகளும் கூடவே வைத்திருக்கக்கூடிய பாவம், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது கொடுப்பு நிலையே நட்சத்திர சம்பவமாக இருக்குது. ஸோ இந்த நட்சத்திர சம்பவம் தான் நமக்கு ஸ்டார்டிங், அவருடைய எண்ணங்கள். இது தொடருமா தொடராதா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது, அல்லது இதை டிசைட் பண்ணக்கூடியது, கண்டினியூ பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணக்கூடியது புதன் என்ற உபநட்சத்திரமான கேது தான். இந்த கிரகங்களினுடைய பணிகள் தான் புதன் செய்யப்போது லக்னத்தினுடைய எண்ணங்களாகவும் இருந்து, புதனுடைய காரகத்துவத்தில் 7ஆம் பாவம் அப்படிங்கிற கணவன் அல்லது மனைவி அல்லது தொழில் சந்திக்கும் நபர்கள் இதனுடைய விஷயங்களாகவும் புதனுடைய காரகத்தில் பண்ணப்போகுது. இப்போது நின்ற உபநட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேது. கேது 6ஆம் பாவத்துக்கு சப்லாடாக இருக்குது. அப்போது சுக்கிரன் கையில் உள்ள எந்தெந்த பாவங்களை இந்த கேது வளர்க்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முக்கியமான விஷயம், அங்கே நட்சத்திர சம்பவமாக 2, 11 நம்ம முன்னாடி பார்த்தோம்.
இப்போ இந்த ஆறாம் பாவம் சுக்கிரன் கையில் உள்ள எந்தெந்த பாவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாவத்துக்கும் பனிரெண்டாவது பாவத்துக்கும் சாதகமாக இருக்குது. இப்போ பதினொன்றாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா? இருந்தால் பதினொன்றாம் பாவமும் இயங்கும், பன்னிரெண்டாம் பாவம் இயங்காது. இப்போ நம்ம பார்க்கலாம், பதினொன்றுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஆறாவது பாவம் எத்தனாவது பாவமாக வருது, எவ்வளோ தூரம் செயல்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பதினொன்றுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க, பதினொன்று, பன்னெண்டு, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. பதினொன்றாம் பாவத்துலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கேது கையில் இருக்கிற ஆறாவது பாவம் எட்டாவது பாவமாக வருது. அப்போது நமக்கு என்ன, நமக்கு இந்த உயர்கணித சாரஜோதிடத்தினுடைய விதி என்ன அப்படின்னா, ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது பனிரெண்டாவது பாவங்களை உபநட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு உபநட்சத்திரம் எட்டாவது பன்னிரெண்டாவது பாவங்களை வைத்திருந்தால் நட்சத்திர சம்பவம், அந்த நட்சத்திர பாவம், அந்த கையில் வச்சிருக்கிற பாவம் செயல்படாது. அப்போ இங்கே பதினொன்றாவது பாவம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு ரொம்ப 5% 10% தான் செயல்படும், ஆரம்ப பகுதி மட்டும். ஆக்சுவலாக ஆறாமாவது இருந்தாலும் உடனே கத்துண்டிச்சிரும். ஆனால் நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த 11 ஒரு ஸ்டார்டிங், அவ்வளோதான், அது அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான், ஒரு குறைந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இங்கே பதினொன்றாம் பாவம் கட் ஆகிட்டு 2, 6, 12 செயல்பட போகுது. இதுதான் உப நட்சத்திரம் காட்டிய பாவங்கள், உப நட்சத்திரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள். அப்போ புதன் 1, 2, 6, 12 புதனுடைய காரகத்துவத்தில் 7 பாவத்தின் வழியாக 2, 6, 12. அப்போ எப்படி இருப்பார் ஜாதகர் புதன்? அப்போ புதன்னா பொதுவாக இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் அது வந்து வியாபார நோக்கம், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம், ஆளுமை திறன், எப்போதும் பணத்தினுடைய சிந்தனைகள். அதே நேரத்தில் அகம் சார்ந்த விஷயத்திற்கு சாதகம் இல்லாத நோய்க்கான பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளது. அப்போ 2 பொருளாதாரம், 6 ஆளுமை திறன், வேலை, கடமை. 12 அப்படின்னா 6, 12 அப்படிங்கும்போது 12 நம்ம பொதுவாகவே லக்னத்துக்கு 12 பாவங்கிறது நம்ம ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரோடையும் பேசாமல் இருக்கிறது, ஒரு அலூஃப் தன்மையோடு இருக்கிறது. 6, 12 நோய்த்தன்மையை கண்டிப்பாக அதிகப்படுத்துறது தான். அதாவது 12க்கு 6, 6க்கு 12 கட்டுப்படுத்துறது அப்படின்னா, அது எப்படின்னா 12 பெட்ரிடன் அல்லது ரொம்ப செயல்படாத தன்மை அப்படிங்கிறது போகாமல் ஓரளவுக்கு 6 கட்டுப்படுத்தும். அந்த மாதிரி 6 பாவம் அப்படிங்கிறது நோய் அப்படின்னா, நோயினுடைய தாக்கத்தை இந்த ஒரு மெடிக்கல் ரீதியாக அல்லது வந்து ஏதாவது ஒரு சிகிச்சை மூலமாக நம்மளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் 6, 12 தவிர, இது வந்து நோயை வந்து முற்றிலுமாக கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் இல்லை. ஸோ 6, 12 அப்படின்னாலே நமக்கு நோயினுடைய தன்மை ஜாதகருக்கு இருக்குது. 6, 12 பொதுவாக யாரு கூடையும் சமுதாயத்தோடு ஒரு ஒத்து வராத தன்மையும் நம்ம காட்டுது, உடன்படாத தன்மையும் காட்டுது. 7 பாவத்துக்கும் அது எதிரான பாவங்களை தொடர்பு கொண்டதுனால் நிறைய 4, 8, 12 8, 12 எதிரான பாவம் 7, அந்த 7 பாவத்துக்கு எதிரான பாவம் தான் இந்த 6. லக்னத்துக்கு எதிரான பாவம் தான் 12. அப்போ 1, 7 அப்படிங்கிற இந்த பாவத்துக்கு அப்படியே எதிரான 12 சம சப்தம பாவத்தை தொடர்பு கொள்றதுனால இந்த 1, 7 அப்படிங்கிற நல்ல ஒரு பாவம், கம்யூனிகேஷன் நிறைந்த பாவம், எல்லாரோடையும் இணைந்து செயல்படக்கூடிய பாவம், நோய் எதிர்ப்பு திறன் உள்ள பாவம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த சமுதாயத்தோடு இணைந்திருக்கிறது, ஒருவரை நம்மோடு இணைத்து கொள்ளுதல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே இது இழக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நோய் ஸ்தானம் அதிகமாகுது, நோய் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் யார் கூடையும் ஒரு ஒத்து போகாமல் இருக்கிறது மட்டும் வந்து நம்ம இந்த 2, 6, 12 சொல்கிறது இல்லை. வேலை அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ஆளுமை திறன், எப்போவுமே வேலை செய்யணுங்கிற ஒரு துணிவு, அந்த வீரம், அது எல்லாத்துக்கூடையும் வந்து இணைந்து செயல்படினாலும் ஆளுமை திறன் கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப நல்ல ஒரு கெடுபடியான ஒரு ஆளாக இருக்கிறது. பொருளாதாரத்தையே மனதில், எப்பவும் பணம் பணம் அப்படிங்கிற பணத்தையே கருத்தில் கொண்டு செயல்படுறது. ஸோ மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது. கண்டிப்பாக மற்றவங்கள பார்த்தாலே அவங்ககிட்ட 7 பாவம் 2 தொடர்பு கொள்ளும்போது யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட என்ன கிடைக்கும், ஏன்னா லக்னம் 7 தொடர்பு கொண்டு அது 2, 6, 12 இருக்கும்போது மற்றவங்களை பார்க்கும்போதே நமக்கு என்ன கிடைக்கும் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு ஒரு கால்குலேட்டிவ் மைண்டாகவே இருப்பார். பொருளாதாரம் கிடைக்குமா, இவங்ககிட்ட என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ பண்ணுற மாதிரியே இருக்காது, இருப்பார். ஸோ அவருடைய ஒரு பேச்சு வந்து பணம் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க, இல்லை பணம் இருந்தால் தான் அவங்ககிட்ட ஒரு விஷயங்களை ஒரு வேலையை செய்து கொடுப்பார், அப்படி சமுதாயத்து மூலமாக ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்குவார், பணம் இல்லாதவங்கள ஒரு விஷயமா பொருட்படுத்த மாட்டார் அப்படிங்கிற நிலைமையில் சப்லாடரோட தொடர்பு கொள்ளுது. இதுவே தான் அது வந்து எக்ஸ்டென்ஷனே இருக்குதான்னு அடுத்து பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.